இது போதும். இனிமே நீ வரமாட்டியா? இனிமே நீ வரமாட்டியா? இதுக்கு இப்ப பதில் சொல்ல முடியாது, அப்புறமா சொல்ற. ரானே, ரானே பாத்தியா எவ்வளவு பணம்? அந்த கஞ்ச பையனை மிரட்டி பணம் வாங்கி வந்துட்டேன். இந்தா ஏ மாமா, நான் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த இருட்டறைக்குள்ளயே வாழ்றது? நீ உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நான் கம்பி என்ன வேண்டி வரும்? ராணி, நான் ஜெயிலுக்கு போயிட்டு நீ தனியா இருந்து கஷ்டப்படுறது நல்லதா, இல்ல இந்த இருட்டறைக்குள்ளேயே நாம ரெண்டு பேரும் இன்பமா இருக்கிறது நல்லதா? ராணி கவலைப்படாத, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கஞ்ச பழகிட்டு இருந்து எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம். இவங்க ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அந்த 15 நாள் வரைக்கும் இவங்க எல்லாரும் இந்த வீட்ல தான் தங்குவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, உங்க செலவிலேயே திம்பாங்க. பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். என்ன மிஸ்டர் கர்? என்னது, 15 நாளைக்கு இங்கே இருக்க போறீங்களா? எஸ், அது வரைக்கும் யூ ஆர் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். தமிழ்ல சொல்லுங்க, அந்த ஆளுக்கு புரியாது. உங்க வீட்லயே உங்களை சிறை வைக்க போறோம். 15 நாள் வரைக்கும் காலையில எந்திரிச்சு தூங்குற வரையிலும் நாங்க சொல்றபடிதான் நீங்க நடக்கணும். நாங்க சொன்னா தான் கொட்டாவி விடணும். தேவையில்லாம வாய துறக்காதீங்க. தச்சில் வந்தாச்சு. அதுக்கப்புறம்? ஆமா, அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னால இந்த வீட்லயே எங்க கல்யாணம் நடக்கும். அப்புறம் முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிறக்க போற குழந்தை நடக்கும். என்னங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாது. அடே, என் உயிரே போனாலும் சரி. என்னங்க, என் உயிரையும் சேர்த்துக்குங்க. அது என்ன கத்திரிக்காயா வாழைக்காயா, உயிர் தானே, சேர்த்துக்கிட்டா போச்சே. எங்க ரெண்டு பேர் உயிர் போனாலும் சரி, உங்களுக்கு எங்க பொண்ண குடுக்கவே. போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். டெலிபோன் வயரை கட் பண்ண போறோம். பால்காரன வழியில மடக்கி பாலை நாங்களே வாங்கிடுவோம். பில்ல நீங்களே கொடுக்கணும். சுருக்கமா சொன்னா உங்களுக்கு இன்னும் 15 நாளைக்கு வெளி தொடர்பே இருக்காது. உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், உனக்கு சேர்த்தாடா சொல்றேன். என்ன பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த எஸ்டேட்டே என்ன கண்டா கிடுகிடுகிடுகிடு நடுங்கும். இந்த சுத்த வட்டாரத்துல இருக்க ஆளுங்க பூரா எங்க ஆளுங்க? அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. எந்த மலை? எல்லாம் எங்க ஆளுங்க. நீங்க கன்னித்தீவுல இருக்க மாதிரி எந்த சிந்து பாத்து வந்து உங்களை காப்பாத்த மாட்டான். நாங்களா வெளியே விட்டா உண்டு. அட பாவி கணக்கா கரங்காலி. என்ன கரங்காலி, நாக்காலி, முக்காலின்னு? தாய் குளத்துக்கு தனியரும், தகப்பன் குளத்துக்கு தனியரும். எல்லாரும் வாங்க, பெரிய குளத்துல குளிக்கலாம். மாமனாரே உள்ள போறோம். அத்தையாரே போறோம். என்னடி, நம்ம ஆளுங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா ஜாக்பாட் ஜாங்கு மாதிரி இல்ல? சிச்சி, என் ஆள் ஆனந்தா கையில இருக்காரு. சொல்லுவியே, என்ன இருந்தாலும் என் அர்ஜுன் இளமைக்கு ஏதாகுமா? பெருசா இளமையை கண்ட மாதிரி பேசுறியே. சின்ன குட்டி என்ன எதிர்த்தா பேசுற? போடி. இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? நான் பேசுவேன், நான் தான் பேசுவேன். நான் தான் நான் தான் பேசுவேன். 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 சும்மாடி, அவங்க பாத்துட்டு போறாங்க, வா போலாம். உன்ன அப்புறமா பேசிக்கிறேன். பழகலாம்.
அடே பரதேசி பயல்களா பசிக்குதுடா பாக்க வச்சுக்கிட்டு திட்டுறீங்களே உங்களுக்கு வயித்த வலிக்கும் அடே கணக்கு உனக்கு நன்றி இருக்கா ஏதாவது போடுற நன்றியா அத மறந்து ரொம்ப நாளாச்சு தள்ளுடா ஒன்னாம் கிளாஸ்ல படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே அம்மாவுக்கு சிக்கன் விளாசில வேலை பார்த்தியா சிக்கன் ரெடி நல்லா வாசம் வச்சுக்கோங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாதி என்னங்க அவனுங்க சாமிக்கு நெய்வேத்தம் காட்டுற மாதிரி காட்டி காட்டி எடுத்து போறானுங்க பேசப்படாது ஜோரு ஒழுங்கா போடியா இதையும் காட்டி காட்டி கொண்டு போயிடாதயா கிளி ஜோசியக்காரன் கிளிக்கு நெல்லை எண்ணி போடுற மாதிரி என் ஜோத்தையே எனக்கு எண்ணி போடுறியா பாவி படுபாவி சோத்த போய் இப்படி எண்ணி எண்ணி போடுறீங்க நல்லா இருப்பியா இதே மாதிரிதான் அன்னைக்கு எனக்கு எண்ணி எண்ணி போட்டீங்க அப்ப என் வயிறு என்ன பாடுபட்டிருக்கும் இப்ப 1000 பருக்க போட்டிருக்கேன் 1000 பருக்க கண்ட அபூர்வ சிந்தாமணி பேசாம தின்னி இல்ல எடுத்துட்டு போய் பாரு அதுல கூட சிக்கனமா நல்ல வளர்க்க கூடாது மாசம் முடிச்சா சாப்பிடுங்க என்னங்க எனக்கு ஆனந்த் லவ்லி லவ்லி பியூட்டிஃபுல் ஆனந்த் ஆனந்த் மார்வல் ஏய் ஏய் சும்மா ஏய் கெட் அப் நவ் எந்திரடினா என்னடி என்னடி அவர் கனவுல வந்தாரா ஆமா நான் ஆனந்த் மேல அன்பு வச்சிருக்கேன் அதனாலதான் என் கனவுல வந்தாரு நீ அர்ஜுன் மேல அன்பே வைக்கல அதனால்தான் உன் கனவுல அவர் வரல ஏய் நான் தூங்குனா தானடி அவரை பத்தி கனவு வரும் அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படிடி தூக்கம் வரும் சரி சரி நீ போய் தூங்கு அவர் பாதிடான் முடிச்சிருக்காரு மீதி நான் பாக்கணும் ஏய் ரொம்ப பல்லகில காட்டாதடி அலையிறேன்னு நினைச்சுக்க போறாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போடி எங்க அவரு ஏய் ரொம்ப இறுக்கி பிடிச்சாதடி எலும்பு கிளம்பு முடிஞ்சிட போது சி போடி